வணக்கம், நான் சித்தூர் துரியேசன். கடந்த இரண்டு வீடியோக்களில் முதல்ல வந்து பைசா மேட்டர் சொன்னேன், ரெண்டாவது வீடியோவில் நான் கல்யாண மேட்டர் சொன்னேன். இப்போ இன்றைக்கு நாட்டில் வந்து பெரிய பிரச்சனை என்னடான்னா, இந்த என்னது இந்த காமெடியெல்லாம் வந்து பாருங்கள், பேட்டரி நிற்காத மொபைலுக்கு டூயல் சிம்மானு அந்த மாதிரி மேட்டர். இது ஒரு பக்கம். அடுத்தது மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக நடந்தாலும் அவன் வந்து கருத்தரிக்காத குழந்தை பிறக்காது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இது எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் வந்து மக்கள் இதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சொசைட்டி வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பரிகாரம். திருமணம் நடந்து விட்டது, திருமணமாகி 7-8 வருஷம் முடிஞ்சு போச்சு. திருமணம் முடிந்து இத்தனை காலம் ஆகியும் குழந்தை பிறப்பில் சிக்கல், இதுக்கு என்ன பரிகாரம்? இப்போ நாம் வந்து இந்த பீலா பாஸ்கர் மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து மெடிக்கலாக, அதாவது நம்ம ஸ்கூல் தெரியும் இந்த சித்த வைத்தியம், யுனானி வைத்தியம், வெங்காய வைத்தியம், இதெல்லாம் வந்து என்னென்னா, இதுக்கு வந்து லேப் ஃபெசிலிட்டி கிடையாது. இவங்க வந்து எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ணுறது கிடையாது, அது புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு அம்மாங்க, அவ்வளோதான். அது நாம் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. நான் சொல்கிறது சயின்டிஃபிக்காக ஒரு கைனகாலஜிஸ்ட்டு, ஒரு அது என்னது ஃபெர்டைல் சென்டரா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு இது எப்படி போயிட்டுருக்கோ அது பாட்டுக்கு அது போகட்டும். அதுக்கும் நான் சொல்கிற பரிகாரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, அது ஒரு ட்ராக்கில் போகட்டும். இன்னொரு ட்ராக்கில் இப்போ ஜோதிட ரீதியாக வந்து இந்த குழந்தை பிறப்பு இதுக்கு சிக்கல் வருதுன்னா, இது வந்து ஒரு 2-3 விதமாக இருக்கும். ஒன்று நிற்கவே நிற்காது, அதுக்கு வந்து ராகு காரணமாக இருக்கலாம், இல்லை கேது காரணமாக இருக்கலாம். இதுக்கு என்ன பரிகாரம்? நீங்கள் வந்து துர்கை கணபதி இவர்களை தியானம் செய்ய வேண்டும். நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன்னு பாடுபட்டு சம்பாதித்த காசை வீட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த மேட்டருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா 5ங்கிறது புத்திஸ்தான். உங்கள் புத்தியில் அந்த துர்கையும் கணபதியும் வந்து நிற்கணும். அதுக்கு வந்து அவர்களுடைய உருவங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும். பார்த்து அதை வந்து உங்கள் மூளையில் நியூரான்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். கண்ணை மூடனா அந்த உருவம் வரணும். அந்த ஒரு பயிற்சி மேற்கொள்ளுங்க. அதே போல் இது என்னது இந்த வெத்து பந்தா காட்டுறது, லீட் பண்ணுறது, கமாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு அது என்னது வள்ளுவர் சொல்லுவார், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுள் உயித்துவிடும். இப்போ தன்னைத்தான் தாழ்த்தி கொள்பவன் கடவுளால் உயர்த்தப்படுகிறான். அதை போல் உங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே வந்து மிக மிக எளிமையாக மாற வேண்டும். எல்லாம் கேட்கணும், என்னப்பாச்சு அப்படின்னு கேட்கணும். அந்த அளவுக்கு எளிமை ஒன்று. அடுத்தது பேச்சு. பேச்சில் வந்து நான் யார் தெரியுமா, நான் அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து அடக்கி வாசிக்கலாம் ஒன்று. அடுத்தது கணவன் மனைவி இருவரும் பெட்ரூமில் படுக்கையில் உக்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடலாம், காசு வச்சு கூட விளையாடலாம். ஏன்னா வீட்டு பணம் வெளியே போகாதுல்ல. அதே போல் பரமபதம் விளையாடலாம். அடுத்தது வந்து இந்த
உலக மகா சதிகள், உலக மகா கொள்ளைகள், இந்த மாதிரி தீம்ஸில் சினிமாலாம் வந்திருக்கோம். அந்த சினிமாவெல்லாம் பார்க்கலாம் ரெண்டு பேரும் ஒன்றா. அதே போல் இந்த பில்லோ கவர், பெட் ஸ்ப்ரெட், இது எல்லாமே வந்து இந்த அது என்ன கலரு எந்த பக்கத்தில் வந்து நாகப்பழ கலர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கட்டும். அது மேலே வந்து சைனீஸ் டிராகன் படம், அது ரெடிமேடாக பிரிண்ட் ஆகி கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா எம்ப்ராய்டரி பண்ண வச்சுருங்க, இல்லைன்னா வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட், ஃபேப்ரிக் பெயிண்டில் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிக்கிட்டால் அந்த நிற்காமையே இருக்கிற அந்த பிரச்சனை குறையும். அதே போல் இந்த கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதே போல் வந்து இந்த ஆணில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இது ஓவர் கம் பண்ணணும்னா வந்து என்னடானா, கடந்த வீடியோவில் சொன்னேன் திருமணம் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு, அந்த பரிகாரங்களை அப்படியே தொடரணும். முக்கியமாக சொந்த வாகனம் உபயோகிக்கக்கூடாது, இல்லை ஃபர்னிச்சர்ஸ் உபயோகிக்கப்படாது, அது முக்கியம். அடுத்தது சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா, நிற்கும் அபார்ட்டாயிடும், அந்த மாதிரி கேசஸ் உண்டு. அவங்களும் வந்து மெடிக்கலாக என்ன ட்ரீட்மெண்ட் உண்டோ அது பாட்டுக்கு அது போகட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் சொல்கிறது, இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இது வந்து செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஆண் மருத்துவரின் ஆலோசனையுடன் இரத்த தானம் செய்யலாம், இல்லை டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லைப்பா உனக்கே ஏற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சா, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இந்த மின் உபகரணங்கள் வாங்கி தானம் பண்ணலாம். வந்து இல்லை சாமி எனக்கு பக்தி பரவசமாக இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு சேவல் அதை வந்து விலைக்கு வாங்கி மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அந்த சேவலோட ஒவ்வொரு சுற்று சுற்றிட்டு அந்த தேவஸ்தான ஆஃபீஸில் அந்த சேவலை ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க, அது ஒரு பரிகாரம். அது அடுத்தது இந்த குழந்தை தொடர்பான முயற்சிகள், அது உடலுறவாக இருக்கட்டும், இந்த உடலுறவுக்கு முன் நீங்கள் வந்து ஒரு கப் பால் சாப்பிட்றீங்கன்னு வைங்க, அந்த பாலை வந்து கடன் வாங்கின காசில் வாங்குங்க. இல்லை நான் வந்து ஃபர்னிச்சர்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன், இந்த கீழே போட்டுக்கிறதுக்கு ஒரு ஜமக்காலம் வாங்குறீங்க, அதை வந்து கடன் வாங்கின காசில் வாங்குங்க. அடுத்தது இப்போ வந்து டெஸ்ட்டுக்கு போகிறீங்க, கடன் வாங்கின காசு, இப்படி மெயின்டைன் பண்ணலாம். அப்போ வந்து அந்த நோய் பாதிப்புகள், உடல்நல குறைபாடுகள் இருந்தால் அது கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு. நன்றி, வணக்கம். ஸ்கூலிலிருந்து முருகேசன்.